அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு மருத்துவ ஆக்ஸிஜன் விநியோகம் தொடர்ந்து கிடைப்பதை மத்திய அரசு உறுதி செய்திருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை இணை செயலாளர் லாவ் அகர்வால் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறும் கொரோனா நோயாளிகளுக்கு ஆக்ஸிஜன் விநியோகத்தை உறுதி செய்ய தொடர் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இதுவரை 23 மாநிலங்களுக்கு 8,593 மெட்ரிக் டன் அளவிற்கு ஆக்ஸிஜன் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். 52 ஆக்ஸிஜன் உற்பத்தி அழுத்த ஆலைகள் ஏற்கனவே அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். தவிர 127,000 ஆக்ஸிஜன் சிலிண்டர்கள் வாங்குவதற்கு ஆர்டர் கொடுக்கப்பட்டு அடுத்த சில நாட்களில் பல்வேறு இடங்களுக்கும் அனுப்பி வைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பல்வேறு நாடுகளிலிருந்து 3,500 மெட்ரிக் டன் அளவிலான மருத்துவ ஆக்ஸிஜன் இறக்குமதி செய்வதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருப்பதாக அவர் மேலும் தெரிவித்தார். தவிர ஆக்ஸிஜன் டேங்கர்கள் இருப்பை அதிகரிக்கவும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன என்றும் லாவ் அகர்வால் தெரிவித்தார்.